கோவை டாக்டர் கல்லூரி சுகுணா சர்வதேச பள்ளியில் வாக்குச்சாவடி அமைத்து ஜனநாயக முறைப்படி மாணவர் மன்ற தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. கோவை காந்திபுரம் டாக்டர்ஸ் காலனி பகுதியில் உள்ள சுகுணா சர்வதேச பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தொடர்ந்து 7வது ஆண்டாக வாக்குச்சாவடி அமைத்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயன்படும் வகையில் அவர்களிடம் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக மாணவர் மன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் மாணவர் தலைவர், கலைத்துறை செயலாளர், விளையாட்டுத்துறை செயலாளர் என நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகிய பெயர்களை கொண்ட அணைத் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. முழுக்க கணினி முறைப்படி ஐபேட் பயன்படுத்தி நடைபெற்ற வாக்குப்பதிவை பள்ளியின் தாளாளர் சுகுணா மற்றும் சுகுணா கல்வி குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி, நிர்வாக இயக்குநர் அனிஷ்குமார், இயக்குநர் ஆண்டனி ராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி, தலைமை ஆசிரியை அனிதா, மழலையர் பள்ளி பொறுப்பாளர் மீரா ஆகியோர் தேர்தலை கண்காணித்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ஒவ்வொரு பிரிவிலும் 4வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் என சுமார் 980 பேர் உங்கள் ஓட்டு உங்கள் கடமை என்பதை உணர்ந்து அமைதியாக நின்றபடி வாக்களித்தனர். இதேபோல் பள்ளியின் ஆசிரியர் 92 பேரும் உற்சாகமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். தேர்தல் குறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில், தேர்தல் முறைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தேர்தல் பயனுள்ளதாக இருந்ததாகவும், கல்வி மட்டுமல்லாமல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக பள்ளி நிர்வாகம் செய்துள்ள இந்த முறை மாணவ மாணவிகளாகிய எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுவதாக தெரிவித்தனர். தேர்தலில் வேட்புமனு தாக்கல், வேட்பாளர் பரிசீலனை, இறுதி வேட்பாளர் மற்றும் பிரச்சாரம் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு தேர்தலின் போது மாணவ மாணவிகள் கையில் மை வைத்து அனுமதிக்கப்பட்டு ஐபேட் வாயிலாக வாக்கு அளித்தனர். ஹெட்கோருக்கு நிற்கிறேன். இந்த ஸ்கூல் எலெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து ஜூலை 9th நாமினேஷன் லிஸ்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு நாமினேஷன் பற்றி நாங்கள் எழுதி எங்களுடைய ஸ்கில்ஸ், எங்கள் பொட்டன்ஷியல்ஸ் பற்றி நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அது வயசில் செலக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து கேம்பெயினிங்க்கு டைம் கொடுத்துருந்தாங்க. எஸ்டர்டே வி ஹேட் கேம்பெயினிங் செஷன். அந்த கேம்பெயினிங்கில் நான் என்ன இந்த ஸ்கூலுக்கு பண்ண போகிறேன், இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் பிடிச்சவங்க அண்ட் அதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இங்கே எப்படினா நாங்கள் கேம்பெயின் பண்ணலாம். ஸோ நான் கேம்பெயினிங்கில் நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அந்த பாட்டு பாடினது வந்து இங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால ஃப்யூச்சரில் எலெக்ஷனில் வந்து எப்படி வந்து ஒரு கேம்பெயினிங் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இங்கே 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு போக போக எல்லா வருஷமும் எலெக்ஷன் இருக்கும். அதனால அந்த சில்ட்ரனுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிடும் எலெக்ஷனை பற்றி. எல்லாருமே ப்ராமிசஸ் வைப்பாங்க, அந்த ப்ராமிசஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு எலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்கூல் கொடுத்ததுக்கு ஸோ தேங்க்யூ. ஸோ பேசிக்லி இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸை கொஞ்சம் இனி சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எலெக்ஷன்ஸ்க்கு இனி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி எலெக்ஷன்ஸ் பண்ணால் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு அண்ட் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ்லேருந்து ப்ரின்ஸிபல்ஸ் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே. ஸோ இட் மேக்ஸ் எஸ் யூனோ ஹாவ் அன் ஐடியா அபவுட் ஹவு எலெக்ஷன்ஸ் வில் பி இன் ஆர் கண்ட்ரி ஆல்சோ அண்ட் கிவ்ஸ் அன் நாலேஜ் ஆஃப் ஃபார் எஸ் டு யூனோ டு நோ வாட் ரைட்ஸ் வி ஹாவ் இன் திஸ் சொசைட்டி for us to have voting and makes us understand that ipo leaders irukanga appadina we must question them appingra oru vishayathiyume vande as a student of Sugna International School I can understand. Yes.